ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது சந்திர கிரகணம், அதாவது முழு சந்திர கிரகணம் நாளை, அதாவது மே 26 தோன்றப்போகின்றது. அது தொடர்பான விடயங்களையும், அது எந்தெந்த ஏரியாவில் தோன்றுகின்றது, எப்படி தெரியும் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வருடத்துக்கான முதலாவது முழு சந்திர கிரகணம் நாளை, அதாவது மே 26 நிகழும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முழு சந்திர கிரகணம் எங்கெங்கே பார்க்கலாமண்டா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்க்டிகா, ஆஸ்திரேலியா, பசிபிக் சமுத்திரம், இந்து சமுத்திரம் ஆகியவற்றில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இலங்கை இந்தியாவினை பொறுத்தவரை இந்தியாவில் இது வந்து நாளை மாலை 3:15 தொடக்கம் 6:23 இடையில தான் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அந்த சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது, அதோடு முடிவுடுகிற தன்மை ஏற்படுகின்றது. இதோடு இணைந்து மாலை 4:39 சூரிய கிரகணம் தொடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இலங்கையினை பொறுத்தவரை இலங்கையில் இந்த சந்திர கிரகணத்தினை நாளை மாலை 6:23 தொடக்கம் 7:19 வரை கிட்டத்தட்ட 57 மாத்திரமே பார்வையிட முடியும். இலங்கையினை பொறுத்தவரை முழுமையாக அல்லது பாதியளவில் தான் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறான இந்த சந்திர கிரகணத்தினை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்க நாடுகள் முழுமையாக பார்க்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நாங்கள் சந்திரகிரகணம் பார்க்கலாம் என்று சொன்னோம். இந்த சந்திரகிரகணம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அதன் விவரத்தை நாங்கள் இனி அவதானிப்போம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் தான் இந்த சந்திரகிரகண நிகழ்வு வந்து உருவாகின்றது. குறிப்பாக ஒரு ஆண்டில் 2 அல்லது 3 சந்திரகிரகணம் தோன்றும். பொதுவாக இந்த சந்திரகிரகணம் பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் தோன்றும். இந்த வருடத்தினை பொறுத்தவரை, அதாவது 2021 பொறுத்தவரை 2 மாத்திரம்தான் இந்த சந்திரகிரகணம் தோன்றுமா. குறிப்பாக தற்பொழுது, அதாவது நாளை மே 26 ஒரு சந்திரகிரகணம் உருவாகும். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 19 அடுத்த சந்திரகிரகணம் தோன்றும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான இந்த சந்திரகிரகணம் உலகினுடைய சில பகுதிகளில் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குமாம். குறிப்பாக பசிபிக் பெருங்கடலினை ஒட்டிய பகுதிகளில் இவ்வாறு நிகழும் என்று சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த சந்திர கிரகணத்தினை சூப்பர் பிளட் மூன் என்று சொல்லியும் அழைச்சு கொள்கிறாங்க. இந்த சூப்பர் பிளட் மூனானது கடந்த 2 முன்பு தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு தற்பொழுது தோன்ற இருக்கின்றது. குறிப்பாக பசிபிக்கினுடைய வட அமெரிக்காவின் மேற்கு பகுதிகள், தென் அமெரிக்காவினுடைய கீழ்ப்பகுதி, கிழக்காசிய பகுதிகளில் இந்த சூப்பர் பிளட் மூனை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆஸ்திரேலிய மக்கள் 20 பிறகுதான் தற்பொழுது இந்த சூப்பர் பிளட் மூனினை நாளை பார்க்க இருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய மக்கள் அவர்களது நேரப்படி 7:44 இந்த சந்திர கிரகணத்தினை பார்க்க முடியும். இவ்வாறு இந்த ரெட் மூன் தோன்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சந்திர கிரகணம் தான் காரணமாக இருக்கின்றது. சில சில இடங்களில் தான் இந்த ரெட் மூன் தோன்றுகின்றது. அடுத்த ரெட் மூன் எப்போது வரும் என்று சொன்னால், வருகின்ற 2033 அக்டோபர் 1 தான் தெரியுமா. கடைசியாக இந்த சூப்பர் பிளட் மூன் 2019 ஜனவரி 20-21 தோன்றியது. இதனை அடுத்து இந்த பிளட் மூன் தற்பொழுது 2021 தோன்ற இருக்கின்றது. அதற்கு அடுத்து 2022 மே 16 நவம்பர் 8 தோன்றுமாம். அதனைத் தொடர்ந்து 2025 மார்ச் 14 செப்டம்பர் 7 தோன்றுமாம். 2026 மார்ச் 3 2028 டிசம்பர் 31 2029 ஜூன் 26 2030 டிசம்பர் 20 இந்த சூப்பர் பிளட் மூன் தோன்றும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தோன்றுகின்ற நாள் ஒரு பௌர்ணமியாகத்தான் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.